உங்களோடு ஒரு நிமிடம். குழந்தைகள் கீழே விழுந்து மண்ணும் புழுதியோடும் சிராய்ப்புகளோடும் அழுது கொண்டிருக்கையில் அம்மா வந்து ஒரு தரையை தட்டு தட்டி சேலை தலைப்பால் குழந்தையின் முகத்தை துடைத்துவிட்டு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வாள். குழந்தையும் அதை அப்படியே நம்பும். ஏறக்குறைய கிறிஸ்தவ சமூகம் அன்னை மரியாளின் அன்பு பரிந்துரைக்காக இந்த இரண்டாவது கொரோனா காலகட்டத்தில் காத்திருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகத்தில் உள்ள மரிய அன்னையின் புகழ்பெற்ற திருத்தலங்களை நோக்கி நமது ஜெபங்களை எழுப்புமாறு அழைப்பு விடுக்கின்றார். இந்த மரியன்னையின் மாதத்தில் உலக கிறிஸ்தவ திரு அவையோடு இணைந்து மரியன்னையின் திருத்தலங்களை அறிவதோடு நமது ஜெபங்களையும் எழுப்புவோம். இந்த மாதம் முழுதும் ஒரு நிமிட நேயர்களுக்கு மரியன்னையின் திருத்தலங்கள் அறிமுகப்படுத்தப்படும். May 3 போலந்தில் உள்ள செஸ்னகோரா அன்னை அல்லது கருப்பு அன்னை என்ற திருத்தலம் ஒன்று உள்ளது. இந்த திருத்தலத்தில் வரையப்பட்ட அன்னையின் திருவுருவம் புனித சூசையப்பரால் இழைத்து தேய்த்த பலகையில் புனித லூக்காஸ் அவர்கள் அன்னையின் திருவுருவத்தை வரைந்தார் என நம்பப்படுகிறது. பல போர்கள் அழிவுகளுக்கு இடையிலும் கருமை நிறமுடைய இந்த அன்னையின் உருவம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. போலந்தின் பாதுகாவலியான இந்த அன்னையினிடம் கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டவர்களுக்காகவும் மேலும் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இந்த செஸ்னகோரா அன்னை அல்லது கருப்பு அன்னையிடம் நம்முடைய ஜபங்களை ஏறெடுப்போம்.